வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, கிளாக்ஷாட் டிவியில் நான் உங்கள் கிருத்திகா. இது இன்ஃபர்மேஷன் டைரி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம ஒரு டாபு டாபிக் தான் பார்க்க போறோம். இந்த டாபிக்கை பத்தி இதுக்கு முன்னாடி நிறைய பேர் பேசிட்டாங்க, பட் நான் இதை ரொம்ப விரிவா பேச போறேன். ஸோ பெண்கள் எல்லாருமே இந்த வீடியோவை கட்டாயமா பாருங்க, அண்ட் ஆண்களும் இந்த வீடியோவை பார்க்க தவறாதீங்க. ஏன் அப்படின்றத உங்களுக்கு நான் இறுதியில சொல்றேன். அது என்ன டாபிக்னா பீரியட்ஸ், அதாவது மாதவிடாய். இந்த பீரியட்ஸ்ன்ற வார்த்தையை கேள்விப்பட்ட உடனே நம்மளோட மைண்டுக்கு போற முதல் விஷயம் தீட்டு. ஏன் பீரியட தீட்டா பார்க்கணும்? பீரியட் அப்போ மட்டும் ஏன் ஒரு பொண்ணை தீண்டத்தகாதவரா பார்க்கணும் அப்படின்னு சில கேள்விகள்லாம் நமக்குள்ள எழும் இல்லையா? பண்டைய காலங்கள்ல நம்மளுடைய இந்து மதத்துல மட்டும் கிடையாதுங்க, கிறிஸ்துவ மதமா இருக்கட்டும், இஸ்லாமிய மதமா இருக்கட்டும், பீரியடப்போ ஒரு பொண்ணு கோயிலுக்கோ தேவாலயங்களுக்கோ மசதிகளுக்கோ போறதுக்கு அளவு கிடையாது. அதே மாதிரி இந்த பைபிள், குரான், பகவத்கீதை போன்ற இந்த மதம் சார்ந்த நூல்களையுமே அவ தொடுறதுக்கு அனுமதி இல்லை. பீரியடப்போ ஒரு பொண்ணை என்ன பண்றாங்க அப்படின்னா தனியா உட்கார வச்சிடறாங்க. அவளுக்கு தேவையான தட்டு, டம்ளரு, ட்ரெஸ்ஸஸ், ஃபுட்டு எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா தனியா கொடுத்துட்றாங்க. மூணு நாளைக்கு அந்த பொண்ணு அதே இடத்துலதான் ரெஸ்ட் எடுக்கணும். பீரியட் முடிஞ்சதுக்கு பிறகுதான் அவள் அவளுடைய நார்மல் லைஃப், டே டு டே லைஃபையே ரன் பண்ண முடியும். இந்த மாதிரியான ப்ராக்டிசஸ் எல்லாம் இருந்தது. பட் இது நம்ம பார்க்க வேண்டிய கண்ணோட்டம்னு ஒன்று இருக்கு. இது நம்ம வந்து தீண்ட தகாதது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கண்ணோட்டத்துல தான் தவறு அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா நம்மளோட முன்னோர்கள் எப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணதோட நோக்கமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ரெஸ்ட். ஏன் அப்படின்னா பீரியடப்போ ஒரு பொண்ணுக்கு வந்து ரொம்ப உடல் வலி இருக்கும். உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட ரத்தங்கள் எல்லாம் கழிவுகளாக கசியும் போது அவளுக்கு வந்து ரொம்ப உடல் சோர்வு இருக்கும். அந்த டயத்துல அவள் நிறைய வேலைப்பாடுகள் பண்ணா அப்படின்னா அவளுடைய உடல் வந்து இன்னும் சோர்வடையலாம், இன்னும் அவள் ஸ்ட்ரெஸ் ஆகலாம் அப்படின்ற காரணம் தான். பட் இதை வந்து நம்மளுடைய சொசைட்டி காலப்போக்கில் மறுபடி மறுபடி தீட்டா மாத்திடுச்சு. ஒரு கட்டத்தில் நம்முடைய பெண்கள் எல்லாருமே என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா தயக்கப்பட ஆரம்பிச்சாங்க, அச்சப்பட ஆரம்பிச்சாங்க. தனக்கு பீரியட் இருக்கு அப்படின்றத வெளியில சொல்றதுக்கே கூச்சப்பட ஆரம்பிச்சாங்க. ஏன் அப்படின்னா ஒருவேளை தனக்கு பீரியட்ஸ் இருக்குன்னு சொன்னா மத்தவங்க நம்மளை வந்து ஒதுக்கி வச்சிருவாங்களோ, நம்மளை வந்து தீண்ட தகாதவரா பார்த்துருவாங்களோ, அருவருப்பா பார்த்துருவாங்களோன்ற காரணம் தான். பட் நல்ல வேலை இப்போ அந்த மாதிரியான நிலைமை இல்லை. நம்ம பெண்கள் எல்லாருமே ரொம்ப கேஷுவலாக மெடிக்கல் ஷாப் போயிட்டு எனக்கு சானிடரி நாப்கின்ஸ் கொடுங்கன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு நிலைமை மாறிடுச்சு. ஒருவேளை பெண்களால் போக முடியலன்னா கூட அப்பாவை விட்டோ இல்லை வந்து சகோதரர்களை விட்டோ வாங்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நிலைமை வந்து ரொம்ப இயல்பாக மாறிடுச்சு. இந்த விஷயம் வரவேற்கத்தக்கது தான். ஆனால் மெடிக்கல் ஷாப் போயிட்டு இந்த சானிடரி நாப்கின்ஸ் வாங்குறோம் இல்லையா, அது வரவேற்கத்தக்கதா? அதுதான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த சானிடரி நாப்கின்ஸ் ஹைஜீனிக்கா அப்படின்ற கேள்வியை உங்ககிட்ட நான் முன் வச்சா நீங்க எல்லாருமே சொல்லுவீங்க அது ஹைஜீனிக் இல்லப்பா, ஆனா இன்னைக்கு எந்த ப்ராடக்ட் தான் ஹைஜீனிக்கா இருக்கு, எல்லாத்துலயுமே கெமிக்கல் ஆட் பண்ணலையா அப்படின்னு இயல்பா ஒரு கேள்வி கேட்பீங்க. பட் அது தவறு. ஏன் அப்படின்னா இந்த சானிடரி நாப்கின்ஸை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்மளோட பெண்கள் எல்லாருமே பருத்தி துணியை தான் பயன்படுத்தினாங்க. சிலர் வந்து அதை துவைச்சு பயன்படுத்தினாங்க, சிலர் அதை ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு மண்ணில் போட்டு புதைச்சிருவாங்க, சிலர் வந்து அதை எரிச்சிருவாங்க. ஆனா அந்த டைம்ல எத்தனை பெண்கள் இந்த கருப்பை பிரச்சனைகளுக்கு உள்ளானாங்க. பட் இந்த சானிடரி நாப்கின்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு பிறகு பெரும்பாலும் பெண்கள் இந்த கருப்பை பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்காங்க. இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கும் சானிடரி நாப்கின்ஸ் எந்த அளவுக்கு உடலுக்கு தீங்கானது அப்படின்றது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த சானிடரி நாப்கின்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா காட்டன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. பட் அது ஒரிஜினல் காட்டன் கிடையாதுங்க, ஆர்டிஃபிஷியலா மேக் பண்ண காட்டன். என்ன மாதிரியான பொருட்கள்னு பாத்தீங்கன்னா கச்சா எண்ணெய், அதாவது வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட், மரக்கூழ், குப்பை காகிதம், அட்டைகள், இது எல்லாத்தையுமே வந்து கொதிக்கிற வெந்நீர்ல போட்டு நல்ல கூழ் மாதிரி கிண்டுறாங்க. அதுக்கப்புறம் அதுல நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணி அது வந்து உங்களுக்கு பஞ்சு மாதிரி தயாரிக்கிறாங்க. பொதுவா பஞ்சுன்னு எடுத்துக்கிட்டோம்னா வெள்ளை கலர்ல தானே இருக்கணும், ஆனா இந்த பஞ்சு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பழுப்பு நிறத்துல இருக்கும், அதாவது ப்ரௌன் கலர்ல இருக்கும். நாம வந்து ஒரு பஞ்சு வெள்ளை கலர்ல இருந்தா தானே பஞ்சுன்னு நம்புவோம், சோ நம்மளை நம்ப வைக்கணும்ல. அதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பஞ்சை வெண்மைப்படுத்துறாங்க, நிறைய ப்ளீச்சிங் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணி வெண்மைப்படுத்துறாங்க. இருக்கிறதுலே ரொம்ப எஃபெக்டிவான ப்ளீச்சிங் ஏஜென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோரின் டை ஆக்சைடு தான். இந்த குளோரின் டை ஆக்சைடை வச்சு இந்த பஞ்சை ப்ளீச் பண்றாங்க, வெண்மைப்படுத்துறாங்க. சரி, இப்போ இந்த நாப்கினை எப்படி தயாரிக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா அதுல மொத்தம் மூணு லேயர் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் லேயர், செகண்ட் லேயர், தேர்ட் லேயர். ஃபர்ஸ்ட் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓவன். இந்த செகண்ட் லேயர்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெண்மைப்படுத்தப்பட்ட பஞ்சை வைக்கிறாங்க. அதையுமே டைரக்டா வைக்கிறது கிடையாது, அதுல ஒரு கெமிக்கல் ஆட் பண்றாங்க, எஸ்ஏபின்னு, அதாவது சூப்பர் அப்சார்பன்ட் பாலிமர். இந்த கெமிக்கலோட வேலை என்ன அப்படின்னா நம்மளோட உடல்ல இருந்து வழியக்கூடிய அந்த உதிரத்தை திடப்பொருளா மாத்துறது தான் இந்த கெமிக்கலோட வேலையே. சிம்பிளா சொல்லணும்னா பஞ்சு ஏன் ரத்தத்தை உரியுது, இதுதான் காரணம். இன்னும் சில பெண்கள் வந்து என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா நாப்கின் வந்து ரொம்ப தின்னா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா அதுதான் ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும், கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு. ஆனா ஒரு நாப்கின் ரொம்ப தின்னா இருக்கு அப்படின்னா அப்போ அதுல எவ்வளவு அப்சார்பிங் கெப்பாசிட்டி இருக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்றாங்கன்னா இந்த எஸ்ஏபியை விட, அதாவது சூப்பர் அப்சார்பன்ட் பாலிமரை விட ரொம்ப எஃபெக்டிவான கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடிய ரேயான் கெமிக்கல்ஸ் அதுல ஆட் பண்றாங்க.
ஸோ நான் ரெண்டு லேயர் சொல்லிட்டேன்னா இப்போ தேர்ட் லேயர் ஃபைனல் லேயர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் நெகிழி. இந்த பிளாஸ்டிக் எதுக்கு வைக்கிறாங்கன்னா இந்த திடப்பொருளாக இருக்கக்கூடியது வந்து நம்மளுடைய ஆடையில் பற்றக்கூடாது, ரொம்ப செக்யூர்டாக இருக்கணுன்றதுக்காக இந்த பிளாஸ்டிக்கை ஆட் பண்ணுறாங்க. இது பார்த்தாதுன்னு பெரும்பாலும் பெண்களுக்கு ரத்த வாடை ஆகாது, அதனால வந்து வாமிட்டிங் சென்சேஷன் வரும், சரியாக அந்த டைமில் வந்து சாப்பிட முடியாது, இந்த மாதிரியான காரணங்கள்லாம் இருக்கும். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய நறுமண பொருட்களை ஆட் பண்ணுறாங்க, ஃப்ராக்ரன்ஸ் டியோட்ரன்ஸ்லாம் சேர்க்குறாங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், குளோரின் டை ஆக்சைடு, அப்புறம் வந்து அந்த பஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஏபி அப்படி இல்லைன்னா ரயான் கெமிக்கல்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கு, அதுக்கப்புறம் வந்து ஃப்ராக்ரன்ஸு டயோட்ரன்ஸு, இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து ஒரு நாப்கினாக ரெடி ஆகுது. இதை தான் நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய ரொம்ப சென்சிட்டிவான பார்ட்டில் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இப்போ இந்த மூணு லேயரையுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ராப்பராக கெமிக்கல் கம்மை வச்சு ஒட்டி ஒரு நாப்கினாக ரெடி பண்ணுறாங்க. இது மாதிரி அஞ்சாறு நாப்கின்ஸ் ரெடி பண்ணி அழகாக பேக் பண்ணி நம்மள்ட்டையும் கொடுத்துட்றாங்க. இதை தான் நம்ம ஹைஜீனிக் அப்படின்னு நினச்சி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதை வந்து வியர் பண்ணிட்டு ஆடலாம், ஓடலாம், குதிக்கலாம், உருண்டு பிறகு தூங்கலாம்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம கமர்ஷியல் அப்படின்னு பார்த்தாலுமே இதெல்லாமே வந்து டைம்லி ஹெல்ப் தான். அந்த டயத்துக்கு நம்மளை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கும், நம்மளை நீட்டாக காமிச்சுக்கும், அவ்வளோதான். ஆனால் அது நம்மளுக்கு உடலில் எந்த அளவுக்கு தீங்கு விளைவிக்கும் அப்படின்றத நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாதுங்க, ஏன்னா அந்த அளவுக்கு அதில் ஆபத்து இருக்குது. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இந்த குளோரின் டை ஆக்சைட்லேருந்து வெளிவரக்கூடிய அந்த டைஆக்சைன்ற கெமிக்கல் ரொம்ப நச்சுத்தன்மை வாய்ந்தது. இதனோட வல்லமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஹார்மோன்ஸை சேஞ்ச் பண்ணுது. அப்புறம் நம்ம உடலில் இருக்கக்கூடிய செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியஸ்குள்ளே போய் அதில் இருக்கக்கூடிய டிஎன்ஏயோட சீக்வன்ஸை அளவை வந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மரபணுக்களை, அதாவது நம்மளுடைய ஜீன்ஸையே டோட்டலாக கொலாப்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இதுக்கு வல்லமை இருக்குது. சரி, இப்போ இந்த டைஆக்சின் எப்படி நம்மளோட உடலுக்குள்ளே நுழையுது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ பீரியட் அப்போ ஒரு பொண்ணு சராசரியாக நாலு நாப்கின் மாத்திரம்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு நாப்கின்குள்ளே இருந்துமே இந்த டைஆக்சின் லீக் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. இது எப்படி நம்மளோட உடலுக்குள்ளே போகுதுன்னா, ஃபஸ்ட்டு கருப்பை வாய் வழியாக உள்ளே நுழைஞ்சு கருப்பைக்குள்ளே நுழைஞ்சு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கருக்குழாய்க்குள்ளே நுழைஞ்சு கருமுட்டைப்பைக்குள்ளே நுழைஞ்சு உடல் உறுப்புகளுக்குள்ளெல்லாம் போகுது. அதே மாதிரி இது யூரினரி ட்ராக்குள்ளேயும் போகுது, ஆனல் ரீஜன்குள்ளேயும் போகுது. இது மூலமாகவும் உடலுக்குள்ளே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுது. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய உடல் உறுப்புகள் முழுக்கவே வந்து நாசமாகுது. இந்த டைஆக்சின் வந்து 7-11 வருஷங்களுக்கு நம்மளோட உடலுக்குள்ளேயே இருக்குங்க, உடலுக்குள்ளேயே இருந்து நிறைய உபாதைகளை ஏற்படுத்தும். இதனால தான் 30 வயசுக்கு மேலே நிறைய பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில உடல் உபாதைகள்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த மாதிரினா இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தைராய்டு, டயபெட்டிஸு, சர்விக்கல் கேன்சர், அதாவது கருப்பையில் புற்றுநோய், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரஸ்ட் கேன்சர், அப்புறம் சினைப்பையில் வந்து நீர்க்கட்டிகள், இது எல்லாத்தையுமே பெண்கள் வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு இந்த சானிடரி நாப்கின் ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா இந்த 15 வயசுலேருந்து 30 வயசு வரைக்குமே நம்ம இந்த சானிடரி நாப்கின்ஸ் பயன்படுத்திகிட்டு இருக்கோம்ல, ஸோ இதுதான் ரிஸ்க் ஃபேக்டர்ன்னு தெரியாமலே நம்ம வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கோன்றது தான் உண்மை. ஓகே, இவ்வளவு நேரம் சானிடரி நாப்கின் எந்த அளவுக்கு நம்மளோட உடலுக்கு உபாதைகளை ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்தோம். பட் இது எந்த அளவுக்கு என்விரான்மெண்ட்டை பொல்யூட் பண்ணுது அப்படின்னு யோசிச்சு பார்த்துருப்போமா? ஒரு நாப்கினை நம்ம த்ரோ பண்ணோம் அப்படின்னா அது வந்து மண்ணில் ப்ராப்பராக மக்கி போகிறதுக்கு 500-800 வருஷம் தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு நாப்கின் அப்படின்றது 4 பிளாஸ்டிக் கேரி பேக்கு சமம்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ஒரு பொண்ணு வந்து ஒரு மாதத்துக்கு 50 பிளாஸ்டிக் கேரி பேக்கை த்ரோ பண்ணுறான்னு தான் சொல்லணும். அப்போ ஒரு வருஷத்துக்கு 7.20 மில்லியன் நாப்கின்ஸை நாம் வந்து த்ரோ பண்ணிட்டு இருக்கோம். அதுலேருந்து வெளிவரக்கூடிய அந்த சூப்பர் அப்சார்பண்ட் பாலிமர்ன்றது எல்லாமே போயிட்டு உங்களுக்கு சாக்கடையில் தான் கலக்குது. இந்த சாக்கடையில் வந்து மனித கழிவுகள், டிஸ்போசபிள் வேஸ்ட் எல்லாமே சொல்கிறோம், இதெல்லாமே இருக்குதுன்னு. பட் இதெல்லாம் தாண்டி இந்த சானிடரி நாப்கினால் மட்டுமே வரக்கூடிய விளைவுகள்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்துமா, டிபி, தோல் நோய், கண் பிரச்சனைகள், புற்றுநோயிலிருந்து சடன் டெத்து வரைக்கும் ஏற்படுது அதை சுத்தம் பண்ணுறவங்களுக்கு. இதை நாம திங்க் பண்ணி பார்த்துருக்கவே மாட்டோம். உங்க எல்லாருக்குமே இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா நம்மளோட நாட்டில் டீனேஜ்ல இருந்து மெனோபாஸ் ஸ்டேஜ் வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்கள் எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 355 மில்லியன் பெண்கள் இருக்காங்க. ஒருவேளை இந்த 355 மில்லியன் பெண்களுமே இந்த சானிடரி நாப்கின்ஸை பயன்படுத்தினாங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 58 பில்லியன் நாப்கின்ஸை நம்ம த்ரோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். பட் சர்வே என்ன சொல்லுதுன்னா இந்த 355 மில்லியன் பெண்கள்ல 42.6 மில்லியன் பெண்கள் சானிடரி நாப்கின்ஸ் பயன்படுத்துறாங்கன்னு சொல்லுது. அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த 42.6 மில்லியன் பெண்களுமே தெரிஞ்சும் தெரியாமலும் நம்மளோட என்விரான்மெண்ட்டை பொல்யூட் பண்ணிட்டு இருக்கவங்க தான் அர்த்தம். சரிப்பா, நான் வேணா நாப்கினை த்ரோ பண்ணல, நான் எரிச்சிடுறேன் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணாலுமே அதுலேருந்து வெளிவரக்கூடிய அந்த டைஆக்சின் வந்து நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்புனு இப்படி 50 பூதங்களையுமே அதை அஃபெக்ட் பண்ண தான் செய்யுது. இது பத்தாதுக்குன்னு இந்த டைஆக்சினுக்கு இன்னொரு ஒரு வல்லமையும் இருக்கு. அது என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம கோழிக்கறி, ஆட்டுக்கறியெல்லாம் நம்ம எடுத்து சாப்பிட்றோம் இல்லையா, ஸோ அந்த கறியிலையும் இந்த டைஆக்சின் போய் ஒட்டிக்கிற தன்மை இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதனோட ஃபேட்டி டிஷ்யூல ஒட்டிக்கிற தன்மை இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம சாப்பிடக்கூடிய அந்த அசைவ உணவுலையுமே வந்து டைஆக்சின் கலக்குது. அப்ப எந்த அளவுக்கு நாம அவேர்னஸே இல்லாம இந்த சானிடரி நாப்கின்ஸால நம்மளோட என்விரான்மெண்ட்டையும் சரி நம்மளையும் சரி சேர்த்து ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கோம்னு திங்க் பண்ணி பாருங்க.
ஸோ இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸையும் கேதர் பண்ணும்போது எனக்கு இதை கண்டிப்பாக உங்கள்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணணும்னு தோணுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கில்ட்டியாக இருந்தது, ஏன்னா நீங்கள் மட்டும் இல்லை நான் உட்பட இதே தவறெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன். சரி, அப்போது இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, நம்மளோட அம்மா மாதிரியோ நம்மளோட பாட்டி மாதிரியோ இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்மளால் கிளாத்ஸ் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் ஆல்டர்னேட்டிவாக நம்ம ஆர்கானிக் நாப்கின்ஸ் ட்ரை பண்ணலாம். ஏன் அப்படின்னா அது நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் தான், அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான கெமிக்கல்ஸுமே ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இல்லை அப்படின்னா நம்ம வந்து டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணலாம், கைனகாலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ணி அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணக்கூடிய நாப்கின்ஸை நம்ம பயன்படுத்தணும். அப்படின்னா 90% நமக்கு வியாதி வருது அப்படின்னா மேபி அதை 50% நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு 40% நம்மளை ரெடியூஸ் பண்ணி நம்மளை நம்ம சேஃப்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதனால இந்த வீடியோவை உங்ககிட்ட ப்ரெசென்ட் பண்ணணும்னு தோணுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன்ல, ஆண்களும் இந்த வீடியோவை பாருங்கள் அப்படின்னு, அது ஏன் அப்படின்னா ஒவ்வொரு ஆண் குழந்தைக்கும் ஒவ்வொரு ஆண் மகனுக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, தன்னோட அம்மாவோ தன்னோட அக்காவோ தங்கச்சியோ ஒரு மாதத்தில் 3 நாள் என்ன கஷ்டப்படுறாங்க, எந்த அளவுக்கு உடல் வலி அனுபவிக்கிறாங்க, எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் அனுபவிக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாலே நம்மளோட நாட்டில் பாதி பிரச்சனைகள் வந்து நடக்காது, லைக் ஃபிசிக்கல் அப்யூஸ், சைல்ட் அப்யூஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து குறைஞ்சு போயிடும். ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப மூடி 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 வைக்க வைக்க அது மேலே இருக்கக்கூடிய ஆவல் அதிகமாகுது, அது என்னன்னு தெரிஞ்சுக்க தூண்டுது. தெரிஞ்ச பிறகு அதை செய்யாதுன்னு சொல்லும்போது நான் அதைத்தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தவறை ஏற்படுத்த வைக்கிது. ஸோ எல்லாத்தையுமே எஜுகேஷனாக மாற்றுங்க, எல்லாத்தையுமே வந்து சயின்ஸாக மாற்றுங்க, சயின்ஸாக அதை டீச் பண்ணுங்க, எந்த பிரச்சனைகளுமே வந்து நம்மளோட நாட்டில் நடக்காது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மீண்டும் உங்களை மற்றொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருத்திகா. டாடா.